ஆக எழுத்துக்கும் இதிலே மேன்மை உண்டு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். மற்றொருவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார், ஆதி பகவன் என்று ஏன் சொன்னார், வடமொழி சொல்லி ஏன் சொல்ல வேண்டும், எண்ணிறங்காத சொற்கள் இருக்கும் பொழுது ஏன் அவர் ஆதி பகவன் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டார். பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சொல்லுக்கு இணை சொல் இருக்க வேண்டும், இரண்டாவது அந்த இணை சொல்லும் தனி சொல்லாய் ஒரு சொல்லாய் இருக்க வேண்டும், மூன்றாவது இட சொல்லாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் பெயர் சொல்லாய் இருந்தால் சில இடத்துல பெயர் சிதைவு என்று வழங்குவார்கள். ஆழ்வார் ருக்மிணியை உருப்பிணி என்று சொல்லவில்லையா, கம்பன் விபீஷணனை வீடன் என்று சொல்லவில்லையா, அதுக்கு பெயர் சிதைவிற்கு உண்டு. அதாவது மூன்று சொல்வார்கள், நெறி விளக்கம் என்று, நெறி விளக்கம் என்றால் ஆங்கிலத்தில் பொய்டிக் லைசன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த நெறி தடர்ச்சி அல்லது நெறி விளக்கம் என்பதை மூன்று விதமாக சொல்வார்கள், விளக்கம், பெரும் விளக்கம், தனிப்பெரும் விளக்கம். மொழியியல் வல்லுநர்கள் சேர்ந்து விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். சில பெரிய அறிஞர்கள் எல்லாம் குன்றாந்து கோயில் குறுகினான் என்கிறார். ஆங்கு என்கிற இடைச்சொல்லை அடுத்து பெயர் சொல் வரலாகாது, ஆனால் விருப்புத்தராக சொல்கிறார். இப்படி மொழியியல் வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து சிலவற்றை தடுத்து தகர்க்கலாம், அதை பெரும் விளக்கம் என்பார்கள். வேதத்திற்கு தனிப்பெரும் விளக்கம் உண்டு, அதை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். பத்ரம் கர்ணேபிகி என்கிறது வேதம், கர்ணேபி என்கிற சொல்லே உலகில் கிடையாது, கர்ணேகி என்றுதான் இருக்கிறது, இல்லாத சொல்லையெல்லாம் சொல்கிறது தனிப்பெரும் விளக்கம். ஆக மொழிக்கு விளக்கு உண்டு, மொழியியல் வல்லுநர்களுக்கு மேம்பாடு படைத்திருக்கின்ற செம்மல்களுக்கு பெரும் விளக்கம் உண்டு, முதுமொழியாக இருக்கின்ற பழமொழிக்கு தனிப்பெரும் விளக்கம் உண்டு. இது மொழி விளக்கம், மொழிவல்லார் விளக்கம், முதுமொழி விளக்கம் என்று இந்த மூன்றையும் சொல்வார்கள் பெரியவர்கள். ஆக இப்படி பல பொருள்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதி என்பது ஒரு தனிப்பொருளை, பிரிவின் துணையின்றி தானே தனித்து இயங்குகின்ற ஒரு தனிப்பொருளை ஆதி என்று சொல்வது. அதை முதல் என்று சொல்லலாமே என்று கேட்டால் இல்லை, முதல் என்பதற்கூடான இணைச்சொல் கிடையாது. முதல் என்பதற்கு வடமொழியிலே பிரதமா என்கிற பதம் இருக்கிறது. ஆதி என்பது அதற்கு மேல், அதற்கு முழு முதல் என்று சொல்ல வேண்டும். முழு முதல் என்று சொன்னால் இரண்டு சொற்கள் வந்து விடுகின்றன, நிறை நிறை என்று கருவிளக்கு எனக்கு வந்து விடுகிறது, அங்கு இடர்பாடு ஏற்படும். அதனால் தான் ஆதி என்பதற்கு தமிழில இரு சொற்களை கொண்டு கூட்டு சொல்ல வேண்டும், அங்கு சந்தமும் அடியும் தலையும் சீரும் தட்டும் பிறலும் ஆகியனாலே ஆதி என்கிற சொல்லை சொன்னார் என்கிறார். மற்றொரு கேட்டார், கலவாமை வேண்டும் என்கிறார்களே, தனிப்பெரும் தூய்மை மொழிக்கு வேண்டும் என்கிறார்களே என்று கேட்டால் அது வடமொழிக்கு பொருந்தார். ஏனென்றால் இரு கண்ணாய் இருப்பது, இரு மறையாய் இருப்பது, இணைமொழியாய் இருப்பது, மொழி புணர்ந்த முது நன் மனமாய் இருப்பது மணிப்பிரவாகம் என்கிறார்கள். இருமொழி புணர்ந்த முது நன் மனம் என்று மணிப்பிரவாகத்திற்கு பெயர். ஆக மொழி இல்லறத்திலே தொடர்கொடி தொடர்குடி மரபினராய் வாழ்ந்து வருபவர்கள் வடமொழி தமிழ் மொழி மறையவர் ஆதலில் தொடர்குடி மரபு என்பார்கள், தொடர்குடி மரபு என்பார்கள். இப்படி இருவரும் இணைந்து வாழ்கின்ற இரு இணை விழி மலர் மொழியாய் இருக்கின்ற தமிழும் வடமொழியும் சந்தி வாங்கிக் கொள்வது தமிழுக்கு கேடில்லை, பெருமை என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். பகவன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று ஒருவர் கேட்டார், அதுக்கும் இது போல ஒரு சொல் கிடையாது. பகவன் என்று சொன்னால் அருபண்பாடன் என்கிறார்கள், என் குணத்தான் என்கிறார் வள்ளுவர். என் குணத்தான் என்றால் அதற்கு கூட ஒரு உட்பொருளை சொல்லியிருக்கிறார்கள், என் அணைய குணத்தான் என்று ஓமை புகையுது. எட்டு குணங்கள் உடையவர்கள், எண்ணுக்கு எப்படி தோற்றமும் முடிவும் இல்லையோ அதுபோல் தோற்றமும் முடிவும் இல்லாத அளப்பெரும் குணங்களை உடையவன் என்கிற பொருளில ஓமை தொகையாக என்று பொருள் சொல்வார்கள் என் குணத்தார் என்று. அதுபோல் அருபண்பாளர் எண்ணிடங்காத பண்புகளுக்கு அடிப்படையாக இருக்கின்ற கருப்பண்பான ஆறு பண்களை பண்புகளை உடையவன், ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேதி என்பார்கள். ஞானம் என்றால் அறிவு, சக்தி என்றால் ஆற்றல், பலம் என்று சொன்னால் வலி, ஐஸ்வர்யம் என்றால் பலம், வீரியம் என்றால் திறம், தேஜஸ் என்றால் பொலிவு. இந்த ஆறு பெரும் பண்புகளை உடையவன் அவனுக்கு பகவன் என்று பெயர். எப்படி ஐந்து பொறிகளை சேர்ந்திருப்பதற்கு தொகுதி பெயராய் முகம் என்றிருக்கிறதோ அறு பண்புகளுக்கு தொகுதி பெயராய் பகவன் என்றிருக்கிறது. இந்த ஆறு பண்புகளையும் உடையவன், இந்த ஆறு பண்புகளிலிருந்து எண்ணிடங்காத பண்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று மூன்றை சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த இடத்துல ஆயன்ற ஒளியிலிருந்து எண்ணிடங்காத ஒளிகளும் ஒளிகளும் பிறக்கின்றன, இறைவனுடைய நினைவிலிருந்து எண்ணிடங்காத உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன, இவருடைய ஆறு பண்புகளாக இருக்கின்ற பகவத்தன்மையிலிருந்து எண்ணிடங்காத பண்புகள் எல்லாம் திறந்து கொண்டிருக்கின்றன என்று மூன்றையும் காட்டுகிறார். இந்த இரண்டும் காட்டப்படுவது வெளிப்பாட்டினாலே, உட்கிழக்கையினாலே பகவன் என்று சொல்லி எண்ணிடங்காத பண்புகள் எல்லாம் இவரிடமிருந்து பிறக்கின்றன. ஆக ஒருவரிடம் ஆறு பண்பும் எண்ணிடங்காத பண்புகளும், ஒருவரிடமிருந்து மூன்று உலகங்களும் எண்ணிடங்காத உலகங்களும், ஆயன்ற ஒரு சொல்லிலிருந்து மூன்று ஒலிகளும் மூன்று ஒலிகளும் எண்ணிடங்காத பண்புகளும், இந்த மூன்று வெளிப்பாட்டுகளையும் வள்ளுவும் மிக முப்பையாக முப்ப
சிற்பமாக சிற்பமாக அழுத்தமாக இன்று நமக்கு பரிகாசம் தருகிறது. இந்த ஒரு தன்மைத்தான் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வள்ளுவத்தை வையத்து வாழ்வீர்கள் என்று சொன்னாரே, அதுபோல வையத்து வாழ்வாங்கு வாழ்கின்ற திறத்தை வள்ளுவத்திடமிருந்து முழுமையாக அறிந்து கொள்வதற்கு வாடும் பயிற்சி வான்மழை போல அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற வளமிகு மறை வளப்பத்தினாலே முழுமையாக இதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். முதற்றே என்கிறார், முதல் என்று சொல்லி முதற்றே என்று சொல்வது தேக்கல் ஏகாரம். எதற்காக தேக்கல் ஏகாரத்தை என்று சொல்ல வேண்டும்? இவனாலேயே இது உண்டாகிறது என்ற காரணத்தை ஏன் சொல்ல வேண்டும்? இதற்கு பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள், ஆதி பகவன் என்று ஏன் சொல்கிறார்கள் என்ற கல்விக்கு பதில் சொன்னால் முதற்றே என்பது புரியும். பகவன் என்று சொல்ல வேண்டும், ஆதி பகவன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் இந்த பண்புகள் எல்லாம் உற்றார்க்கும் பெற்றார்க்கும் கற்றார்க்கும் மற்றார்க்கும் உண்டு. உற்றார் என்று சொன்னால் எம்பெருமானைப் போலவே இங்கிருந்து விடுபட்டு சென்று இருக்கின்ற அவனோடு வாழ்ந்திருக்கின்ற நித்தியர்கள் என்று வடமொழியில் வழங்கப்படுபவர்களுக்கு இந்த ஆறு பண்புகளும் உண்டு. அவர்களும் பகவர்கள் தான். இரண்டாவதாக பெற்றார் என்று சொன்னால் தேவதையரெல்லாம் தவம் செய்து விரகனும் இந்திரனும் வருணனும் மித்திரனும் இவர்களெல்லாம் பெருந்தவம் உண்டு. இந்த பண்புகளை அவர்களும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றார் என்று இங்கிருப்பவர்களும் பொய்யாமையாலே தவத்தாலே புலனடக்கத்தாலே நாமும் அதை தெரிந்து கொண்டு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் சிறு துகளாக. அதனால் நமக்கு கட்டார் என்று பெயர். உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஆறு பண்புகளிலே ஏதேனும் ஒரு சிறு துகளையாக இருக்கும். ஆக கற்றார் பெற்றார் மற்றார் உற்றாரிலிருந்து வேறுபடுத்தி தனிப்பெரும் பொருளாய் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதி பகவன் என்று சொன்னார் என்று இருக்கிறார். முதற்றே என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி. முதற்றே அவன் அவனால் தான் இந்த உலகம் தோன்றியது என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அதையும் ஒரு நுட்ப பொருளை சொல்கிறார்கள். நாம் பல பொருள்களை தாண்டுவோம். இந்த தாண்டுகின்ற பொருள்களை எல்லாம் எப்படி நாம் நம்முடைய யாக்கையிடமிருந்து நம்முடைய பிள்ளைகளை பிறப்பிப்பதை பார்க்கிறோம். இணைபடி என்று பலரோடு சேர்த்து சில பணிகளை செய்வதை பார்க்கிறோம். ஊர் அடுக்கினாலே சில செயல்களை நாமே செய்து கொண்டிருக்கிறோம். கருவிகளை எல்லாம் உண்டாக்கி அனைத்தையும் செய்கிறோம். இதெல்லாம் காண்பொருள். இந்த காண்பொருள்கள் எல்லாம் எங்கிருந்து சொல்றவை? இதற்கு ஒரு முதற் பொருள் இருந்திருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறது, அறிவியல் வல்லுநர்கள் இதற்கு ஒரு முதற் பொருளை சொல்கிறார்கள். முதற் பொருளானது ஒரு பெரும் தொகுதியிலே இருக்கிறது. அந்த தொகுதி பல பகுதிகளாலே ஆனது. பகுதிகள் மென்பொருளாலே ஆனவை. இந்த மென்பொருள் எல்லாம் சேர்ந்து உலகெல்லாம் படர்ந்திருக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது. உயிரோடு என்கிறார்கள், அணு ஆற்றல் என்கிறார்கள். இன்றைக்கு அறிவாற்றல் கான்சியஸ்னஸ் என்று அறிவியல் வல்லுநர்கள் எல்லாம் எங்கும் இந்த அறிவாற்றலானது பறந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் முதற்றே உலகம் என்று சொல்ல வேண்டும்? நமக்கு பல பொருள்கள் நம்மாலே உண்டானவையாய் தெரியலாம், நம் கண்ணுமே உண்டானவையாய் தெரியலாம். நம்முடைய கண்ணு அதற்கு தோற்றுவாயாய் பல பொருள்களை அறிவியலும் சரி ஆடியலும் சரி நம்முடைய கூடிய அறிவும் நமக்கு கூறலாம். என்றாலும் காணப்படுகின்ற காண்பொருள்களுக்கெல்லாம் முதற் பொருளாய், அந்த முதற் பொருள்களை எல்லாம் உண்டாக்குகின்ற தொகுதியாய், தொகுதியின் பகுதியாய், பகுதி துகளின் மென்பொருளாய், மென்பொருளுக்கெல்லாம் சேர்ந்தமாய் இருக்கின்ற அனைத்தும் படர்ந்திருக்கின்ற ஒரு பொருளாய் நீங்கள் என்னென்னவற்றை காண முடியுமோ காண்கின்றீர்களோ காணக்கூடுமோ காணப்போகிறீர்களோ காண இயலாதோ இவற்றையெல்லாம் கடந்து நிற்கின்ற அவன்தான் இந்த உலகத்திற்கு முதல் முதல் தோற்றுவாய். நீங்கள் எல்லாம் அதனுடைய வினை தொகுதியிலே வினையின் ஒருகலாற்றிலே நீங்கள் எல்லாம் அதற்கு துணை கருவிகளாக இருப்பவர்கள். உங்களுடைய விருப்பத்தாலும் யாக்கையாலும் அறிவியாலும் கருவியாலும் எதை செய்கிறீர்களோ அதையெல்லாம் அவனே உங்களுக்குள் இருந்து இயக்கிச் செய்கிறான் என்று சொல்கிறார். இதனால என்ன சொல்ல விரும்புகிறார்? இறைவன் தான் நமக்கு தோற்றுவாய் என்று நாம் தெரிந்து கொள்வதனாலே வரக்கூடிய பயன் என்ன? நூல் பயன் என்பது போல புறப்பயன் என்ன தெரியுமா? நமக்கு இறைவன் தான் நமக்கு தோற்றுவாய் என்று சொன்னவுடன் நமக்கு உறவு ஏற்படுகிறது. தாய்க்கு குடல் துடக்கம் ஏற்படுவது போல அவனிடமிருந்து தோன்றினோம் என்று இருக்கின்ற உறவின் பருமை வெளிப்படுகிறது. அவனிடமிருந்து பிறந்ததாலே அவன் நம்மை காப்பான் என்று இருக்கின்ற உறுதி ஏற்படுகிறது. அவனுக்காக அவனுடைய நன்மையின் பொருட்டு அவனுடைய உண்மையின் பொருட்டு பணி செய்ய வேண்டும் என்கிற பணி நலம் ஏற்படுகிறது. அவனோடு அனைவரும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அனைவரும் ஒரு பொருளே என்றிருக்கின்ற பணிவு ஏற்படுகிறது. அனைவரும் கூடி வாழ வேண்டும் என்கின்ற விரி நோக்கு ஏற்படுகிறது. இப்படி இத்தனையும் செய்து வைத்திருக்கின்ற அவனை பார்க்க வேண்டும் என்ற வேட்கை ஏற்படுகிறது. அதற்காக விரைந்து சென்று அடைய வேண்டும் என்கிற இலக்கு ஏற்படுகிறது. இந்த ஏழையை உண்டாக்கும் பொருட்டு தான் இந்த பொருளை வள்ளுவம் சொல்லியிருக்கிறது. உலகு என்கிறார். உலகு என்று சொல்வதனாலே உலகலாம் என்றிருக்கின்ற அந்த ஒரு சொல்லுக்கு ராமலிங்க அடிகளார் விருத்தி உரையில் ஆயிரக்கணக்கான உலகங்களை எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் விவாதத்திற்குரியவை, அதை தனியாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இருந்தாலும் நிறைய உலகங்கள் உண்டு. பூ பூவத்துவ மகஜனத்தப சத்திய அத்தல சுத்தல வித்தல தராதல ரசாதல பாத்தாள என்று 14 அடுக்குகளாக இருக்கின்ற எல்லா உலகங்களும் எழுத்தெல்லாம் என்று சொன்னது போல எல்லாம் என்பதை நாம் இரண்டாவது ஓமையாக இருக்கின்ற உலகு என்பதற்கும் கூட்டிக் கொள்ள வேண்டும். உலகெல்லாம் என்பதை கூட்டிக் கொள்ள வேண்டும். உலகெல்லாம் என்பதனாலே இருடியர் மறையவர் புனையவர் விருந்தியர் சங்கரர் எண்ணி நடந்தால் இருக்கின்ற சுரநர கிந்தர்வ சின்னர கிப்புருஷ வித்யாதர எக்ஷ உரக நாகர்களாக இருக்கின்ற எண்ணிடங்காத உயிர் கூட்டங்கள் வாழ்கின்ற வேவேறு உலகங்கள் எல்லாம் ஆதி பகவன் முதற்றே.
முகிழ்ந்திருக்கின்ற நெகிழ்ந்திருக்கின்ற பூத்திருக்கின்ற விரிந்திருக்கின்ற இயங்கியிருக்கின்ற தேய்ந்திருக்கின்ற மாறுபட்டிருக்கின்ற மாசுபட்டிருக்கின்ற ஒடுங்கியிருக்கின்ற அழிந்திருக்கின்ற அமைந்து பெற்றிருக்கின்ற வெவ்வேறு நிலைகளில் இருக்கின்ற எல்லா உலகங்களும் அவன் முகத்தே அவன் இயக்குவதே. இன்னும் வெவ்வேறு தளங்களில் இருக்கின்ற எல்லா உலகங்களையும் அவன் தான் செய்கிறான். என்ன செய்கிறான்? தனிமை அனைத்தையும் பிரித்தல், இணைப்பு அனைத்தையும் சேர்த்தல், திரட்சி அனைத்தையும் ஒன்று சேர்த்தல், பிளவு இந்த உலகமாக